வெல்கம் டு எம்ஹெச் மேக் சேனல். 9ஆம் வகுப்பு ஃபஸ்ட்டு சாப்டரில் பயிற்சி 1.3 தான் பார்க்க போகிறோம். அதில் செகண்ட் சம் கொஷின் பாருங்கள். பின்வரும் கணங்களுக்கு ஏ யூனியன் பி, ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏ டிஃபரன்ஸ் பி, பி டிஃபரன்ஸ் ஏ காண்க. தமிழ் இங்கிலீஷ்லேயும் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. சேர்ப்பு, வெட்டு, வித்தியாசம் இங்கிலீஷில் முடிஞ்ச வரைக்கும் சொல்லி பழகிக்கோங்க சரிங்களா. அப்படின்னு இங்கிலீஷ்லேயும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இந்த சம்முக்கு இந்த நாளும் நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்கள், நான் கொஸ்டின் எழுதி வச்சுருக்கேன். ஏ எழுதியிருக்கேன், பி எழுதியிருக்கேன். ஏல வந்து 2, 6, 10, 14 கொடுத்துருக்காங்க. பியில் வந்து 2, 5, 14, 16 கொடுத்துருக்காங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு எழுதி பார்த்துட்டு அப்புறம் வீடியோவை பாருங்கள் சரிங்களா. ரைட் எழுதியிருக்கீங்களான்னு பாருங்கள். சேர்ப்பு அப்படின்னா என்ன சொல்லியிருக்கோம், ரெண்டையும் சேர்த்து எழுதிடுறோம். நம்ம கணத்துக்குள்ளே நம்பரை வரிசையாக தான் எழுதணுமா அப்படின்னா அது தேவையில்லை சரிங்களா. நம்ம பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக தான் நான் வரிசையை எழுதி காமிக்கிறேன். அப்படி எழுதணுங்கிறது இல்லை, எப்படி வேணால் எழுதிக்கலாம். அதனால் உங்களுக்கு புரியணும்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஏங்கிற கணத்தை எழுதியிருங்க. அப்புறம் என்ன வரும், 2, 6, 10, 14 எழுதியாச்சு. அடுத்து இப்போ பிங்கிற கணத்துக்கு வாங்க. 2 எழுதிட்டோம், 5 எழுதணும், அடுத்தது 14 இருக்குது. அடுத்து நம்ம என்ன எழுதிடலாம், 16 எழுதிடலாம் சரிங்களா. இப்போ பாருங்கள், ஏ வெட்டு பி அப்படின்னா ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் பென்சிலில் கூட ஒரே மாதிரி இருக்கிறதானே, ஒரே மாதிரி என்ன இருக்குது, 2, அதுக்கு அடுத்தது 14. அப்படின்னா அடித்தது எழுதணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ வெட்டு பி அப்படின்னு எழுதலாம், 2, 14 எழுதிடலாம் சரிங்களா. இப்போ ஏ டிஃப்ரென்ஸ் பின்னா நம்ம என்னென்ன சொன்னோம், ரெண்டுலேயும் ஒரே மாதிரி இருக்கிறத விட்டுறணும் சரிங்களா. முன்னாடி என்ன எழுத்துருக்கு, ஏ. அப்புறம் மீதி என்ன இருக்கும், அடித்தது போக மீதி என்ன இருக்குது, 6, 10. அடுத்தது பாருங்கள், பி டிஃப்ரென்ஸ், ஏன்னா பி தானே முன்னாடி இருக்குது. அப்போ நம்ம பியில் என்ன எழுதுவோம், 5, 16. அடித்தது போக மீதி ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா. ரெண்டுலேயும் ஒரே மாதிரி இருக்கிறத விட்டுட்டு மீதி இருக்கிறத எழுதிடணும். முன்னாடி என்ன எழுத்து இருக்கிறது மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்கள், செகண்டு பாருங்கள். ஏ கொடுத்துட்டாங்க, பி கொடுத்துட்டாங்க, அதே மாதிரி ஏ சேர்ப்பு பி எழுதணும். ஏல எடுத்து எழுதிக்கோங்க, ஏ பி சி இ யு. அதுக்கப்புறம் ஏ இருக்குது, இ இருக்குது, ஐ இல்லை, ஓ இல்லை, யூ இருக்குது. அப்புறம் அதை முடிச்சிடலாம். அடுத்து ஏ வெட்டு பின்னா பாருங்கள், ஏ அடிச்சிடலாமா, அதுக்கு அடுத்து இ, அடுத்தது யு. அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கிறது எது எது நம்மளுக்கு, ஏ இ யு, அவ்வளோதான் சமம் முடிஞ்சது. ஏ டிஃப்ரென்ஸ் பின்னா ஒரே மாதிரி இருக்கிறத விட்டுட்டு முன்னாடி என்ன எழுத்துருக்கு, ஏ. அப்புறம் என்ன எழுதுவோம், பி சி. அடுத்தது பியில் என்ன எழுதுவீங்க, ஐ ஓ, அவ்வளோதான் சம். புரியுதுங்களா, ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுக்கு அடுத்தது 3வது சம் பாருங்கள், எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு என், எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. பியில் வந்து எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு டபுள்யூ, எக்ஸ் லெஸ் தேன் 6. இப்போ என் வந்து இயல் எண்ணு சொல்லிட்டாங்க, அது எது வரைக்கும் இருக்குமாம்மா, 10 வரைக்கும். 10ஐயும் நம்ம சேர்த்திக்கணும், லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா எதுலேருந்து எழுதணும், இயல் எண்ணு எதுலேருந்து ஆரம்பிக்கும், 1லேருந்து ஆரம்பிக்கும். அப்படின்னா நம்ம 10 வரைக்கும் நம்ம எழுதிக்கலாம் சரிங்களா. 9, 10. அதுக்கு அடுத்தது பியில் பாருங்கள், எக்ஸ் பிலாங்ஸ் டு டபுள்யூ, டபுள்யூவில் நம்ம எதுலேருந்து எழுதணும், 0லேருந்து. எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு கொடுக்கல, அப்படின்னா 6 விட்டுட்டு 5 வரைக்கும் எழுதிக்கிறோம். 3, 4, 5 வரைக்கும் எழுதிக்கிறோம். இப்போ ஏ யூனியன் பி எழுதலாமா, ஏ யூனியன் பி எப்படி எழுதலாம், ரெண்டையும் சேர்த்து எழுதிடணும். அப்போனா இங்கே 1, 2, 10 வரைக்கும் எழுதிடலாம். எழுதியாச்சிங்களா. அதுக்கு அடுத்தது பாருங்கள், இந்த 5 வரைக்கும் இருக்குது, மீதி எழுதாதது 0 தான். இது 0 சேர்த்திக்கலாம். இல்லை எனக்கு வரிசையாக எழுத தெரியும், ரெண்டையும் பார்த்துட்டு வரிசையாக எழுதுறதுனாலும் 0 முன்னாடி போட்டு எழுதினாலும் ஆன்சர் ரைட்டு ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது பாருங்கள், ஏ வெட்டு பி. ஏ வெட்டு பின்னா ரெண்டுலேயும் ஒரே மாதிரி இருக்குது, எது 1, 2, 3, 4, 5. அப்படின்னா என்ன ஆன்சர் எழுதுவீங்க, ஒரே மாதிரி இருக்கிறது எது எது, 1, 2, 3, 4, 5, அவ்வளோதான். இப்போ ஏ டிஃப்ரென்ஸ் பி சொல்லலாமா, பாருங்கள் 5 வரைக்கும் அடிச்சாச்சு, மீதி என்னென்ன இருக்குது, 6, 7, 8, 9, 10 முடிஞ்சுது. இப்போ பி டிஃப்ரென்ஸியில் என்ன மட்டும்தான் இருக்குது, 0 மட்டும்தான் இருக்குது, அவ்வளோதான் சம். புரியுதுங்களா. அடுத்த சம் பார்க்கலாம் பாருங்கள். ஏ கொடுத்துட்டாங்க, மேத்தமெட்டிக்ஸ் என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்களின் கணம். அப்படின்னா அதில் இருக்கிற எழுத்துக்கள் தான் நம்ம எழுதணும். அப்படின்னா எம் எழுதலாம், ஏ எழுதலாம், டி, ஹெச், இ. எம் வந்து
முன்னாடியே இருக்குது, அப்புறம் எழுத தேவையில்லை. அடுத்தது ஏவும் இருக்குது, டீயும் இருக்குது, அடுத்து என்ன எழுதலாம், ஐ சி எஸ் அவ்வளோதான் முடிஞ்சுது. மேத்தமெட்டிக்ஸில் இருக்கிறது எழுதியாச்சு. அடுத்து ஜாமெண்ட்ரி, அப்புறம் என்ன எழுதுவீங்க, ஜி இ ஓ எம் இ இருக்குது, அதனால் டி ஆர் ஒய் அவ்வளோதான் முடிஞ்சுது. சரிங்களா, இப்போ ஃபஸ்ட்டு எழுதுவோமா, ஏ யூனியன் பி. நான் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன எழுதிடுறேன், MATHEIC S எழுதிட்டேன். அடுத்து என்ன எழுதணும், ஜி எழுதணும், இ இங்கே இருக்குது, ஓ இல்லை, எம் இருக்குது, டி இருக்குது, ஆர் இல்லை, ஒய் இல்லை, நான் எழுதிட்டேன். புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது வெட்டு எழுதணும். வெட்டுன்னு நம்ம அடித்து பார்க்கலாமா, என்னென்ன அடிக்கலாம், எம் ஏ இருக்கா இல்லை, டி இருக்குது, ஹெச் இல்லை, அடுத்தது இ இருக்குது, ஐசிஎஸ் இதெல்லாம் இல்லை. சரிங்களா, அப்போ நான் ஒரே மாதிரி இருக்கிறது எது எது, எம் டி இ, எம் இ டி. ஓகேங்களா, அதுதான் ஏ வித்தியாசம், சாரி ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏ வெட்டு பி. அடுத்து ஏ டிஃபரன்ஸ் பி, அப்படின்னா ரெண்டுலேயும் அடித்தது போக ஏல மீதி என்ன இருக்குது, ஏ ஹெச் ஐசிஎஸ் முடிஞ்சுது. அடுத்து பி டிஃபரன்ஸ் ஏ, அப்புறம் என்னென்ன வரும், ஜி ஓ ஆர் ஒய், ஜிஓஆர் ஒய் அவ்வளோதான் முடிஞ்சுது. புரியுதுங்களா, அவ்வளோதான். இதை திரும்பி திரும்பி நாலு தடவை செஞ்சீங்க, நாலு சமம் செஞ்சீங்கன்னா ரொம்ப ஈஸியாக போயிடும். ஓகேவா, அதுக்கு அடுத்தது மூணாவது சமம் பாருங்கள். யூ கொடுத்துட்டாங்க, அதாவது அனைத்து கணம் கொடுத்துட்டாங்க, ஏன்னு கொடுத்துட்டாங்க, பி கொடுத்துட்டாங்க, நீங்கள் எட்டு கொடுத்துருக்காங்க, அந்த எட்டை நீங்கள் கண்டுபிடிக்கணும். பாருங்கள், ஏ டேஷ் கொடுத்துருக்குறாங்க, ஏ டேஷை நம்ம என்ன சொல்லியிருக்கோம், எதை ரெண்டையும் எடுத்துக்கணும், யூவும் ஏவும் எடுத்துக்கிறோம், ரெண்டுலேயும் பொதுவாக இருக்கிறத நம்ம என்ன பண்ணிடணும், விட்டுறணும். நீங்கள் வேணால் பென்சிலை அடிச்சுக்கோங்க, பி டி எஃப் ஹெச், பொதுவாக இருக்கிறத விட்டாச்சா, மீதி எதில் தான் இருக்கும், நம்மளுக்கு யூவில் தான் இருக்கும். அப்புறம் அதை எடுத்து எழுதிடலாமா, அப்புறம் என்ன எழுதுவீங்க, ஏ சி இ ஜி. ஓகேவா, ஏசிஇஜி எழுதியாச்சு. அடுத்தது பி டிஃபரன்ஸ் பார்க்கணும், அப்போ இதை மாற்றணும் இல்லைங்களா. அப்புறம் நீங்கள் வந்து பென்சில் அடிச்சுக்கிட்டிங்கன்னா என்ன பண்ணிக்கலாம், அழிச்சிக்கலாம். இல்லை இப்படி அடித்து தான் போடணுமா அப்படின்னா கிடையாது, உங்களுக்கு அப்படியே பார்த்தோன்னு எழுதி தெரியினாலும் எழுதிக்கலாம். பாருங்கள், இப்போ இங்கே பாருங்கள், ஏ விட்டுறலாம், அடுத்தது டி விட்டுறலாம், இ விட்டுறலாம், ஹெச் விட்டுறலாம். ஓகேவா, மீதி என்னென்ன இருக்கும் பாருங்கள், ஏ எழுதக்கூடாது, அடுத்தது பி எழுதிக்கலாம், அடுத்தது சி எழுதிக்கலாம், அடுத்தது டிங் இருக்குது, இயும் இருக்குது, ஹெச் இருக்குது, அப்படின்னா எஃப் ஜி. ஓகேங்களா, இல்லை எனக்கு புரியல அப்படின்னா நீங்கள் அடிச்சுக்கோங்க, ஏ டி இ ஹெச், மீதி என்னென்ன இருக்குது, பி சி எஃப் ஜி, இதை எழுதிக்கலாம், ரொம்ப ஈஸி. சரிங்களா, ஒரு நாலு தடவை எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிரும், ஈஸியாயிரும், வேறு எதுவுமே கிடையாது. அடுத்தது பாருங்கள் என்ன கொடுத்துருக்குறாங்க, ஏ டேஷ் யூனியன் பி டேஷ், அப்படின்னா ஏ டேஷையும் பி டேஷையும் நம்ம என்ன பண்ணணும், சேர்த்தணும், நல்லா ஞாபகம், டேஷ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இது ரெண்டையும் சேர்த்தணும். அப்புறம் என்ன எழுதுவீங்க, ஏ சி இ ஜி எழுதிடுறீங்க. அடுத்து என்ன எழுதலாம், பி சி இருக்குது, எஃப் எழுதுகிறோம், அடுத்தது ஜி இருக்குது, முடிஞ்சுது. புரியுதுங்களா, அடுத்து பாருங்கள், ஏ டேஷ் வெட்டு பி டேஷ், அப்படின்னா இது ரெண்டையும் பார்க்குறீங்க, இது ரெண்டுலேயும் ஒரே மாதிரி எது என்னென்ன இருக்குது, சியும் ஜியும், அப்புறம் என்ன எழுதலாம், சி ஜி, முடிஞ்சுது, அவ்வளோதான். அதுக்கு அடுத்தது பாருங்கள், ஏ யூனியன் பி ஹோல் டேஷ், அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது கண்டுபிடிக்கணும், ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கணும். ஏவும் பி இங்கே இருக்கா, நான் இங்கே சைடில் எழுதுகிறேன், ஏ யூனியன் பி ஃபஸ்ட்டு எழுதிக்குவோம். அப்புறம் என்ன எழுதலாம், பி டி எஃப் ஹெச் எழுதிடுறேன். அடுத்து என்ன எழுதலாம், ஏ எழுதலாம், டி எழுத வேண்டாம், இ எழுதிக்கிறேன், ஹெச் இங்கே இருக்குது, முடிஞ்சிருச்சா. இப்போ ஏ யூனியன் பி ஹோல் டேஷ் எழுதணும், டேஷ்னால நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அனைத்து கணம் எடுத்துக்கணும், அப்படின்னா ஏ யூனியன் பியும் டேஷும் எடுத்துக்கணும், ரெண்டுலேயும் ஒரே மாதிரி இருக்கிறது பாருங்கள், என்னென்ன இருக்குது, பி டி எஃப் ஹெச் ஏஇ இதெல்லாம் அடிச்சிட்டேன், மீதி என்ன இருக்குதுன்னு பாருங்கள், சி ஜி, அப்படின்னா சி ஜி எழுதிடலாம். புரிஞ்சுதுங்களா, ஏ யூனியன் பி ஹோல் டேஷ்னா ஏ யூனியன் பி ஃபஸ்ட்டு எழுதிக்கணும், அதுக்கப்புறம் ஏ யூனியன் பியும் எதையும் பார்க்கணும், அனைத்து கணத்தையும் பார்க்கணும். ஓகேங்களா, இப்போ இதை அழிச்சிருவோம், இப்படி அழித்து அழித்து போடுறதுனாலும் போடலாம்,
இல்லை நீங்கள் ஒரு நாலு தடவை நீங்கள் எழுதி பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தது போகிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாகிடும், வேறு எதுவும் இல்லை. அதுக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஏ வெட்டு பி ஹோல் டேஷ். அப்போனா ஃபஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏ வெட்டு பி கண்டுபிடிக்கணும், ஏ வெட்டு பி கண்டுபிடிக்கணும். அப்படின்னா ஏவும் பியும் வெட்டலாமா, ரெண்டுலேயும் ஒரே மாதிரி இருக்கிறது எது, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறது எதுன்னு பாருங்கள், ஏ இல்லை டி இருக்குது ஹெச் இருக்குது, டி இருக்குது ஹெச் இருக்குது, ஓகேவா. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், யூவும் ஏ டேஷ் பியும் ஏ வெட்டு பியும் பார்க்க போகிறோம். ஏ வெட்டு பி ஹோல் டேஷ் தான் எழுதணும், அப்படின்னா ஏ வெட்டு பியும் யூனியும் பார்க்குறோம். அப்படின்னா டிஹெச் இருக்குது, அப்படின்னா இதில் டிஹெச்சை விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் எழுதணும். டிஹெச் விட்டுட்டு ஏபிசிஇஎஃப் ஜி எழுதணும், சரிங்களா. என்னென்ன எழுதுவீங்க, ஏ பி சி டியை விட்டுருணும், இஎஃப் ஜி ஹெச்சு எழுத தேவையில்லை, ஓகேங்களா, புரியுதா. அதுக்கு அடுத்தது பாருங்கள், ஏ டேஷ் த ஹோல் டேஷ். அப்படின்னா எதை எடுத்துக்கணும், ஏ டேஷையும் இந்த டேஷ்க்கு என்ன எடுத்துக்க சொல்லியிருக்கோம், யூவும் எடுத்துக்கிறோம். அப்படின்னா பாருங்கள், ஏ டேஷ் நம்ம இங்கே எழுதியிருக்கோமா, ஏ டேஷையும் யூவையும் பார்க்கணும், புரியுதா. அப்படின்னா என்ன எழுதுவீங்க, ஏ எழுதக்கூடாது இல்லையா, ஏவை நம்ம அடிச்சிருவோம். ஏ எழுதக்கூடாது, சி எழுதக்கூடாது, இ எழுதக்கூடாது, ஜி எழுதக்கூடாது. மீதி என்னென்ன இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம், மீதி வந்து பி நான் இங்கே எழுதி காமிக்கிட்டா, இது பக்கத்தில் எழுதினாதான் உங்களுக்கு வந்து ஈஸியாக தெரியும், கீழே இருக்கிறதுனால தெரியாது. பாருங்க, யூ ஏ டேஷ் இருக்குது, நான் இங்கே எழுதுகிறேன், ஏ டேஷ் த ஹோல் டேஷ். அப்படின்னா யூவும் ஏ டேஷும் எடுத்துக்கணும், இதை தவிர மீதி யூவில் என்ன இருக்கோ அதை எழுதிக்கிறோம். ஏ எழுதக்கூடாது, அடுத்து என்ன எழுதுவீங்க, பி. சி எழுதக்கூடாது, டி எழுதிக்கலாம், இ தேவையில்லை, எஃப் ஜியை விட்டுட்டு ஹெச், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அதுக்கு அடுத்தது பி டேஷ் த ஹோல் டேஷ். அப்படின்னா எதை எடுத்துக்கணும், பி டேஷையும் யூவையும் எடுத்துக்கணும். அப்படின்னா பி எழுதக்கூடாது இல்லையா, அப்படின்னா எதை எழுதலாம், ஏ பி சி அடுத்தது டி இ எஃப் ஜி இருக்குது, அடுத்து நம்ம என்ன எழுதிக்கணும், ஹெச் எழுதிக்கணும், அவ்வளோதான், புரிஞ்சுதுங்களா. ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை போட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு அடுத்த சமும் சேம் இதே தான், அதை ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா. அடுத்தடுத்த சம்ஸ் பார்க்கணும், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தேங்க்யூ.